ग्रामीय कले निकल्ची முகக்கவசங்கள் அருந்தம்புராஜ் வழங்கினார். நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் ஸ்ரீதேவி, நகர நல அலுவலர் கண்ணன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி 1ஆம் தேதி முதல் வருகின்ற 7ஆம் தேதி வரை கொரோனா தடுப்பு நடவடிக்கை வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேரூராட்சி சார்பில் விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணி பேருந்து நிலையம் ஆரிய நாட்டு தெரு கடற்கரை சாலை வழியாக வேளாங்கண்ணி பேராலயம் முன்பு நிறைவடைந்தது. இதில் தூய்மை பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், களப்பணியாளர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். பேரணியில் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும், கிருமிநாசினி பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்டவைகள் குறித்து பேரணி நடைபெற்றது. ஐசிடிஎஸ் ஊழியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளித்து கொரோனா வராமல் முகக்கவசம் அணிந்தும் இரண்டாவது தடுப்பூசியினை போட்டு நாகப்பட்டினம் அடுத்த செல்லூரில் அமைந்துள்ள கன்னிக்கோவிலில் ஆடிப்பெருக்கு திருநாளையொட்டி அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அப்படியே வந்து தொடர்ந்து பெண்கள் மஞ்சள் கயிறு கட்டி கொண்டு ஆடிப்பெருக்கு திருநாளை கொண்டாடினர். கையில் ஒன்று தெரியல. ஆ இந்தாடி, ஹாய்,
மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் ஆடிப்பெருக்கை கொண்டாடும் விதமாக பூம்புகார் காவிரி சங்கமிக்கும் இடத்திற்கு வந்த திருமணமான தம்பதிகள் கடவுளை வணங்கி சம்பிரதாய நிகழ்வுகளை செய்தனர். அதாவது புதிதாக திருமணமான தம்பதிகள் கடற்கரையோரம் அல்லது ஆறுகள் குளங்கள் உள்ள பகுதிகளுக்கு சென்று புதிதாக தாலியை மாற்றிக்கொண்டு இறைவனை வழிபடுவர். அதே போல பூம்புகார் காவிரி சங்கமிக்கும் இடத்திற்கு வந்த தம்பதிகள் தாலியை மாற்றிக்கொண்டு திருமண மாலைகள் பூ பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை வைத்து பூஜித்து ஆற்றில் விட்டு ஆடிப்பெருக்கை கொண்டாடினர். கொரோனா பரவல் காரணமாக குறைந்த அளவே மக்கள் வந்து ஆடிப்பெருக்கை கொண்டாடி வருவதால் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த என்டிஎன் நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.